ஹாஸ்டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கீர்த்தனா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் ஹோம்மேட் சீஸ் ப்ரெட். அதுக்கு தேவையான பொருட்கள் பன்னீர், சீஸ், பட்டர், கார்லிக், ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ், பிளாக் சால்ட் அண்ட் தில். ஹோம்மேட் சீஸ் ஸ்ப்ரெட் அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா, இந்த காலத்தில் வந்து நம்மளுக்கு தக்காளி வெங்காயம் வீட்டில் இருக்கிற மாதிரி சீஸ் ஸ்ப்ரெட் எல்லா ஃப்ரிட்ஜ்லேயுமே இருக்கும். அது யூஸ்வலாக கடையில் வாங்கி சாப்பிட்றது அவங்க எப்போ தயாரிச்சிருப்பாங்களோ, அதை நம்ம எவ்வளோ நாள் வச்சுருப்போம், அந்த கேப்பில் அவங்க என்னெல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க அவ்வளோ நல்லா இருக்கிறதுக்குன்னு நம்மளுக்கெல்லாம் தெரியும். அதனால் இது வந்து ஈஸியாக ஹெல்த்தியாக நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டால் நம்ம ஒரு 30 நாள் கூட வச்சுக்கலாம். ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும், 30 டேஸ்க்கான சீஸ் ஸ்ப்ரெட் உங்களுக்கு வந்து வீட்லேயே ரெடி ஆகிடும். அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்றதை பார்ப்போம். இதுக்கு வந்து ஹெல்த்தின்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, இதில் வந்து நம்ம வேறு எந்த இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணல, மெயினாக பன்னீர் ஆட் பண்ணுறோம். இது வந்து ப்ரோட்டீன் ஜாஸ்தி உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நான் 1 பவுல் பன்னீர் எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு 250 கிராம்ஸ் இருக்குது எங்கிட்ட. அடுத்து வந்து சீஸ் ஸ்ப்ரெட் இல்லைங்களா, அதனால் நம்ம வந்து சீஸ் க்யூப்ஸ் கடையில் கிடைக்கும். நீங்கள் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் 2 to 3 க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா எங்கிட்ட மொசரெல்லா சீஸ் இருக்குது, அது வந்து ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணுறேன். இந்த சீஸ் ஸ்ப்ரெட்ன்றப்போ இதில் வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் கிடைக்கும். பெப்பர் வச்சு பண்ணலாம், இல்லை சில்லி ஃப்ளேக்ஸ் காரமாக பிடிக்கிறவங்களுக்கு பண்ணலாம். என் நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இஷ்டப்படி நீங்கள் வந்து அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம பண்ணுறது வந்து பேசிக் சீஸ் ஸ்ப்ரெட். ஸோ நான் பேசிக் இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிடுறேன். நம்ம 1 ஸ்பூன் பட்டரும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் ஸ்மூத் டெக்ஸ்சர் வரும், அதனால தான் பட்டர் ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதையும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பூண்டு ஆட் பண்ணுறோம். பூண்டு வந்து கார்லிக் அந்த சீஸ் ஸ்ப்ரெட்டில் வந்து கொஞ்சம் நல்ல டேஸ்ட் இருக்கும். அதுக்காக நான் வந்து எனக்கு பூண்டு பிடிக்கும், அதனால நான் வந்து ஒரு 2 to 3 க்ளவ்ஸ் போட்டுக்கிறேன். உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிக்காதுன்னா நீங்கள் ஜஸ்ட் 1 போட்டுக்கோங்க போதும். 1 ஸ்பூன் ஆரிகானோ பவுடர், 1/2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ். சால்ட் வந்து நம்ம சீஸ்லேயும் இருக்கும், நம்ம பட்டர்லேயும் இருக்கும், அதனால நம்ம பிளாக் சால்ட் வந்து ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் போடுறோம். இதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்போ உங்களுக்கு வேணால் போட்டுக்கோங்க, இல்லைனா நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு லாஸ்ட்டில் நீங்கள் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம வந்து இப்போ ஒரு கிரைண்ட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு வாட்டி. இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் பட்டர் போட்டோம் இல்லைங்களா, இந்த மீதி பட்டர் நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மிக்சியில் நார்மலாக கிரைண்ட் பண்ணிக்கணும். இந்த ஸ்டேஜ் வந்து செகண்ட் டைம் பட்டர் ஆட் பண்ணுறோம் இல்லைங்களா, அப்போ வந்து நீங்கள் பல்ஸ் கிரைண்டில் வந்து விட்டு விட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க ஒரு 5 மினிட்ஸ்க்கு. பல்ஸ் மோடில் என்ன ஆகும்னா, நம்மளுக்கு தேவையான ஃபாஸ்ட் கிரைண்டிங் நடக்கும். அட் த சேம் டைம் நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் வந்து வரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சீஸ் ஸ்ப்ரெட் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. நம்ம இதை வந்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து தில்ன்னு சொல்லுவாங்க இந்த கீரையை. ஜஸ்ட் வந்து ஸ்மெல்க்கும் டேஸ்ட்டுக்கும் நான் இதை ஆட் பண்ணுறேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொரியாண்டர் லீவ்ஸும் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா விட்டுருலாம், அது உங்கள் இஷ்டம் தான். இதை நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு ஸ்லைஸ் ஆஃப் ப்ரெட்டில் வந்து இப்படி அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். இந்த சீஸ் ஸ்ப்ரெட் வந்து ப்ரெட்டில் அப்ளை பண்ணோன்னு தேவை கிடையாது. இதை வந்து நீங்கள் சப்பாத்தியில் பண்ணி அப்ளை பண்ணி இன்ஸ்டண்ட்டாக சாப்பிடலாம். இல்லை குழந்தைங்களுக்கு சப்பாத்தியில் போட்டு எதாவது வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் டிஃபனில் கட்டி தரலாம். சில பேருக்கு வந்து தோசையில் எல்லாம் வருது பார்த்தீங்களா, 99 வெரைட்டிஸ் ஆஃப் தோசா. ஸோ அதில் போடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீஸ் ஸ்ப்ரெட் தான். ஸோ நீங்கள் எப்படியும் வீட்டில் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் நம்ம தோசைமா வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஒரு தோசை போட்டு நீங்கள் இதை எப்படி போட்டு ஜஸ்ட் வீட்டில் இருக்க டொமேட்டோ ஆனியன் போட்டு கொடுத்தீங்கனாலே குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து ஒரு 30 நாளைக்கு வச்சுக்கலாம். எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேட்ச் பண்ணிங்கன்னா ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. ஒரு பேட்ச் நீங்கள் யூஸ் பண்ணிட்டே இருங்க, ஒன்று வந்து ஃப்ரிட்ஜ்லேயே இருக்கட்டும், நார்மல் ரெஃப்ரிஜிரேட்டர் ஃப்ரீசர் கூட பண்ண வேண்டாம். அந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு 30 டேஸ்க்கு வந்து இது கெடாமல் நல்லா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக நமக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. ஹோம்மேட் சீஸ் ஸ்ப்ரெட் ரெடி. இதில் ப்ரோட்டீன் கண்டென்ட் ஜாஸ்தி, அதனால் இது ரொம்ப ஹெல்தி. ப்ளஸ் வெயிட் லாஸ் ஜேர்னி பீப்புளுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சுவையான ஹோம்மேட் சீஸி ஸ்ப்ரெட் ரெடி ஆயிருச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வேற ஒரு டிஷ்ஷோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.